ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம் மத்திய புலனாய்வு துறையிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஜாப் கிடைச்சதுன்னா உங்களோட லைஃப் செட்டில் தான். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் சென்னையில் இருக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக 18,000 இருந்து 69,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நாங்கள் இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி, சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரையும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட கோலை ரீச் பண்ண சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே 200 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணும்னு கோல் செட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதை நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணிட்டோம். அண்ட் ரிமைனிங் இருக்க ஒரு 3 டேஸில் இன்னும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். அதுக்கு புதுசாக நம்மளோட சேனலுக்கு வர வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். விருப்பம் உள்ளவங்க டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து வந்திருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இதில் டோட்டலாக 1671 வேகன்சிஸ் இருக்குது. அதில் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1521 வேகன்சியும் MTS போஸ்ட்டுக்கு 150 வேகன்சியும் இருக்குது. இதுவே ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 107 வேகன்சியும், MTS போஸ்ட்டுக்கு 5 வேகன்சியும் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான சேலரி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் MTS போஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குரூப் சி ஈக்குவலண்டான போஸ்ட். சேலரியை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 21,700 இருந்து 69,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவே MTS போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18,000 இருந்து 56,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இது கூட உங்களுக்கு அதர் அலவன்சஸும் சேர்ந்து வரும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் லோக்கல் லாங்குவேஜில் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். அண்ட் டிசரபிள் குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான் இருக்குது. MTS போஸ்ட்டுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. அண்ட் இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மேக்ஸிமம் 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். MTS போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 18-25 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸை சேர்ந்தவங்களுக்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னை இல்லை அப்படின்னா ஆல் அக்ராஸ் இந்தியாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான கிளியரான டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டுக்குமே காமனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் தான். உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், நியூமெரிக்கல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இந்த 5 டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் இதுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அண்ட் டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் இருக்கும். ஸோ நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். 500 வேர்ட்ஸை இங்கிலீஷ் டு தமிழ் ஆர் தமிழ் டு இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் எபிலிட்டி வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அண்ட் டயர் 3 வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணதோட லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயும் இருக்குது. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நவம்பர் 5ஆம் தேதியில் இருந்து நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் 6 டேஸ் வந்து டைம் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரிமைண்டருக்காக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 50 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜாக ஒரு 450 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே எஸ்சி, எஸ்டி, PWBD, எக்ஸர்வீஸ்மேன் அண்ட் விமன் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஜென்ரல், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் தான் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 500 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அண்ட் யூபிஐ அண்ட் எஸ்பிஐ சலான் மூலமாக. அண்ட் இது கூட இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிச்சு பார்த்துட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் நவம்பர் 25ஆம் தேதிக்குள்ளே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், பாய்.